Welcome to Tamil Guitar Lessons. Very happy to see you once again, guys. Isaac Thailia. Part 1 video, we will see the string names. We will see how to memorize the easy method. Part 2 video, we will see fretboard how to use the chromatic scale. Fretboard how to use the fretboard. This is part 3. How to memorize the fretboard. Let's take a closer look. Alright. Fretboard is the most important part of the fretboard. We will see how to memorize it. Obviously, எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் பட் ஆனால் கண்டிப்பாக இது பண்ண முடியும் சில சிம்பிள் ட்ரிக்ஸ் வச்சு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம் அண்ட் பிஃபோர் தேட் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கல உங்களுக்கு குரோமேட்டிக் ஸ்கேல்லாம் என்னன்னு தெரியல ஃப்ரெட்போர்டு எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியவே புரியாது பார்ட் 1 பார்ட் 2 பார்த்து முடிச்சுட்டு இது பார்க்கணும் உங்களுக்கு குரோமேட்டிக் ஸ்கேல் என்னன்னு தெரியும் ஃப்ரெட்போர்டு எப்படி எழுதுன்னு தெரியும்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும் ஆல்ரைட் எல்லார் கிட்டார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்லேஸ் இருக்கும் தேர்டில் இருக்கும் எனக்கு என்னன்னு தெரில தேர்டில் இல்லை ஸோ தேர்ட் ஃபிஃப்த் செவன்த் நைன்த் டுவெல்த் இந்த டுவெல்த்தில் வந்து டபுள் டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க டபுள் டாட்ஸ் கொடுக்குற ரீசன் என்னென்னா 12 நோட்ஸ் முடியுது இதுக்கப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது ஸோ இந்த ஓப்பன் ஸ்ட்ரிங் நேம்ஸ் தான் இந்த டுவெல்த்துலேயும் வரும் இ பி ஜி டி ஏ இதுக்கப்புறம் சேம் திங் இங்கேருந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி வரும் ஸோ இந்த இன்லே டபுள் டாட்ஸ்க்கு அப்புறம் வர இன்லேயும் தேர்டில் எனக்கு இல்லை இங்கே இருக்கிற நோட்டும் சேமாக இருக்கும் ஸோ திஸ் ஒன் இஸ் ஜி திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஜி அடுத்து வர இன்லே பார்த்தீங்கன்னா ஏவாக இருக்கும் இங்கே இருக்கிறது ஏ ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகுது இதெல்லாமே ஒரு சர்க்கிளில் இருக்குது ஆக்சுவலி இந்த 12 குரோமேட்டிக் நோட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆகுது ஸோ 12க்கு அப்புறம் எல்லாம் ரிப்பீட் ஆகுதுனால டபுள் டாட்ஸ் ஆல்ரைட் இப்போ நான் மெமரைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் இந்த 12 நோட்ஸ் நான் மெமரைஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படி பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இன்லேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ண போகிறேன் ஸோ தேர்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஆப்வியஸ்லி ஓப்பன் ஸ்ட்ரிங் நம்மளுக்கு தெரியும் இ ஸோ திஸ் ஒன் இஸ் ஜி ஸோ நீங்கள் பேப்பரில் பார்த்தாலும் சரி இல்லை இங்கேருந்து கேல்குலேட் பண்ணாலும் சரி ஸோ இ எஃப் எஃப் ஷார்ப் ஜி ஸோ திஸ் ஒன் இஸ் ஜி அப்புறம் கேல்குலேட் பண்ணால் தெரியும் திஸ் ஒன் இஸ் ஏ This one is B. So G, A, and then B. And then பக்கத்தில் இருக்க C, அப்புறம் இது C sharp. So G, A, B, this one is C sharp. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கேப் GAB கேப் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் வந்து GAB கேப் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது வந்து C sharp. So gap, C sharp. 12th வந்து பார்த்தீங்கன்னா சேம் நோட்ஸ் நான் ரிப்பீட் ஆக போகுது ஸோ திஸ் ஒன் இஸ் இ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஏபி சி ஷார்ப் இந்த நாலு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் கேப் சி ஷார்ப் அண்ட் தென் இ ஸோ இப்போ இதுக்கப்புறமும் சேம் திங் தான் ரிப்பீட் ஆக போகுது ஸோ ஜிஏ ஜிஏ அப்புறம் இது வந்து பி அப்படியே ரிப்பீட் ஆக போகுது இப்போ இது மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நோட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறான்னா ஸோ இது ஜின்னு தெரிஞ்சதுனால ஒன் ஸ்டெப் பேக் போனால் அது ஜி ஃப்ளாட்னு சொல்லலாம் ஆர் எல்ஸ் ஈக்கு பக்கத்துலேயே இருக்குது எஃப் இருக்குது ஸோ திஸ் ஒன் இஸ் எஃப் ஷார்ப்னு சொல்லலாம் ஜி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கு இந்த இன்லேஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து தேர்ட் இது வந்து ஃபிஃப்த் இது வந்து செவன்த் நைன்த் டுவெல்த் ஸோ சிக்ஸ்த் ஃப்ரெட் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ஃபிஃப்த் வந்து நம்ம ஏன்னு நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏ ஷார்ப்னு குவிக்காக வந்துடலாம் அப்படியும் யோசிக்கலாம் அப்படி இல்லைன்னா பியிலருந்து பி ஃப்ளாட் இந்த மாதிரி விஷயமா வச்சு நம்ம யோசிச்சுக்கலாம் ஆனால் இது பெஸ்ட்டான ஐடியா எப்படின்னா இந்த இன்லேஸ் மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்ஸை மெமரைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் மக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து த்ரீ அப்படின்னு சைன் காமிக்கணும்னா நம்ம எப்படின்னு காமிப்போம் ஃபைவ்னா எப்படின்னு காமிப்போம் வி வோன்ட் பி லைக் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஸோ இதுக்கு நடுவில் இருக்க நோட்ஸும் நீங்கள் மக் பண்ணிட்டீங்கன்னா மக் பண்ணியாச்சுன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபோர்த் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம ஜி ஷார்ப்னு டக்குன்னு சொல்ல முடியும் இல்லைனா நம்ம மைண்ட் வந்து எப்படி போவோம்னா ஜியிலேருந்து அப்புறம் ஜி ஷார்ப் வருதுன்னு நம்ம யோசிப்போம் ஆல்ரைட் இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்க்கும் பண்ணுறது பெஸ்ட் எல்லா ஸ்ட்ரிங்க்கும் இன்லேஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணி இது வந்து சி டி
ஈ. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்லையும் இது எஃப் ஜி ஏ. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்ஸ்க்கும் இன்லேஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு முன்னாடி சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது பெஸ்ட் வே. சிம்பிள் வே என்னன்னா, இந்த சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் அண்ட் இந்த ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் இந்த ரெண்டு மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டோம்னா, விச் இஸ் இன்லேஸ் இன்லேஸ் மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்க நோட்ஸ் அதுவும் மெமரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா, நம்ம எந்த நோட்ஸ் வந்து நம்ம டச் பண்ணணும் வித்தின் 2 seconds ஆர் 1 செகண்டில் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஈ ஸ்ட்ரிங் மட்டும் மெமரைஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. ஏன்னா இதுவும் இதுதான் இதுவும் இதுதான். ஸோ எல்லாமே சேம் நோட்ஸ் தான். ஜி ஏ பி சி சி ஷார்ப் சேம் நோட்ஸ் தான் ஃபாலோ அப் ஆகுது. அடிஷ்னலாக இந்த ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் மட்டும் மெமரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சி டி இ எஃப் ஷார் அண்ட் தென் ஏ. ஸோ சி டி சிடி ஞாபகம் வச்சுக்கலாம், அப்புறம் இ. ஸோ சிடிஇ திஸ் ஒன் இஸ் எஃப் ஷார் மக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேப்பில் இருக்க நோட்ஸ் ஷார்ப்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிம்பிளான வே என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த நோட் என்ன அப்படின்னு தெரியணும்னா, அங்கே நான் ரிங் ஃபிங்கர் வச்சுட்டு என்னோட 4 finger 2 frets அப். ஸோ இந்த நோட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, விச் இஸ் ஜி. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இப்போ 4th string 5th fret. ஸோ என்ன பண்ணணும், ரிங் ஃபிங்கர் எடுத்து 4th string 5th fretல வச்சுக்கோங்க. உங்கள் 4 finger வந்து 2 strings அப் இங்கே பிளான் பண்ணணும். ஸோ இந்த நோட் என்னமோ அதுதான் இந்த நோட்டில் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஜி. ஸோ லெட்ஸ் ஏ ரேண்டமாக வேறு ஏதாவது எடுத்து 4th stringல வச்சு இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சதுக்கப்புறம் 2 string up 2 frets down, 2 strings up 2 frets down. ஸோ இதுதான் இதோட இன்டர்வல். இப்போ இந்த நோட் என்ன என்னன்னு நம்மளுக்கு தெரியும், விச் இஸ் ஏ ஷார்ப். நம்ம என்ன மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக நம்ம 4th stringல எங்கே வேணால் நம்ம வச்சுட்டு இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த நோட் எனக்கு என்ன தெரியும்னா, ரிங் ஃபிங்கர் அங்கே வச்சுட்டு 2 frets down 2 strings up ஜி ஷார்ப். ஸோ லெட்ஸ் ஏ இப்போ நம்ம வந்து 3rd string எப்படின்னு பண்ணலாம். 3rd string ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன். எங்கே வேணால் வச்சுக்கலாம், ரிங் ஃபிங்கர் இங்கே வச்சாச்சு, அதே மாதிரி 2 frets down 2 strings up. இப்போ வந்து நம்ம 5th stringல வைக்கிறோம், நாட் 6th string. ரைட், 5th stringல 3rd string கண்டுபிடிக்கணும்னா 5th stringல வைக்கணும். ஸோ திஸ் ஒன் இஸ் இ, ரெண்டுமே சேம். ஸோ இது எல்லாமே சேம் தான். ஸோ திஸ் ஒன் இந்த ரெண்டு நோட் பார்த்தீங்கன்னா சி, இது வந்து பார்த்தீங்கன்னா டி, இது வந்து பார்த்தீங்கன்னா இ. ஆனால் இப்போது நம்மளுக்கு 2nd string கண்டுபிடிக்கணும். நம்ம எப்போவுமே 4 finger ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு மட்டும் பிங்கி ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஸ் ஏ எங்கே வைக்கலாம், சரி ஓகே ரேண்டமாக இங்கே வைக்கலாம். பிங்கி ஃபிங்கர் இங்கே வச்சாச்சு. இப்போ இந்த நோட் என்ன எனக்கு தெரியணும்னா, எப்போவுமே நம்ம 2 frets down போவோம் இல்லைங்களா, இப்போ 3 frets down 1 2 3 2 strings up தான் சேம். Once more, எப்பவுமே 2 frets down, இந்த வாட்டி 3 frets. 1 2 3 3 frets down 2 strings up. ஸோ இந்த ரெண்டு நோட்டும் சேம் தான். இப்போ இந்த நோட் என்னன்னு தெரியணும்னா, நம்ம இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் சே இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த நோட் என்னன்னு தெரியணும்னா, 4 finger எடுத்து இங்கே வைக்கிறேன். ஜஸ்ட் 1 2 3 3 steps down 2 strings up. இப்போ இந்த நோட் என்னன்னு தெரியணும்னா, இங்கே ரிங் ஃபிங்கர் வச்சுட்டு 4 finger இங்கே போயிடும். ஸோ த நோட் இஸ் பி. ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஓகே ரேண்டமாக இங்கே வைக்கலாம். 1 2 3 1 2 இந்த ரிங் ஃபிங்கர் வச்சாச்சு, 1 2 1 2 ஏ. ஸோ எந்த நோட் வேணாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் வே. தட்ஸ் இட் கைஸ், எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம்.
So G, G. Either end or same. A. A sharp. இது அப்படியே ட்ராவல் ஆகுது இந்த பேட்டர்ன் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங் இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகுது சேம் இன்டர்வல் இதெல்லாம் சேம் நோட்ஸ் ஃபோர்த் ஸ்ட்ரிங் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் இந்த இன்டர்வல் வந்து ஃபாலோ ஆகுது இதெல்லாமே சேம் நோட்ஸ் இங்கிருந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா ஸோ இன்னொரு விதமாக நம்ம பார்க்கணும்னா ஜி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜி இங்கே இருக்குது இங்கே இருக்குது தென் இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸோ திஸ் ஒன் இஸ் என்ன நோட் இப்போ நம்ம இந்த நோட் தெரியணும்னா அப்படியே ரிவர்ஸ் போகிற மாதிரி ஏ ஸோ ஏ இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் டன் பாய்ஸ் பட் ஆனால் இது எல்லாமே மெமரைஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எல்லா இன்லேஸும் மெமரைஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற நோட்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணோன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டியான ஒரு விஷயம் குட் லக் கைஸ் ஹாப்பி நியூ இயர்